ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே அதிகமாய் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கிருபையும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையில் பெருகுவதாக. ஏசாயா 54:10 நாம் வார்த்தைகளை தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தையை நாம் பார்க்கலாம். கர்த்தர் நம்மிடத்துல வாக்கு பண்ணியிருக்கிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ளவராகவும் உடன்படிக்கையை மீறாதவராகவும் அவர் இருக்கிறார். அவர் எப்போதும் கிருபை செய்ய விரும்புகிற தேவன். அவரிடத்துல கிருபை ஏராளமாய் இருக்கிறது. அவர் நமக்கு வேண்டிய கிருபைகளை தாராளமாய் அவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஒரு நாளும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. அவர் நம்மோடு பண்ணின சமாதானத்தின் உடன்படிக்கை அது ஒரு நாளும் நிலை பெயராது. விசுவாசம் உள்ளவர்களாக இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னால், கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்க முடியும். கிருபை உடன்படிக்கை என்கிற வார்த்தை வேத புத்தகத்தில் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்ப்போமே. ஆனால் நாம் ஏற்கனவே பார்த்தபடி ஆதியாகமம் 6:8 கிருபை என்கிற வார்த்தையும், ஆதியாகமம் 6:18 உடன்படிக்கை என்கிற வார்த்தையையும் நாம் எழுதப்பட்டிருக்கிறதை பார்த்திருக்கிறோம். அதற்கு முன்பதாக யாருக்குமே கர்த்தர் கிருபை செய்யவில்லையா? நோவாவுக்கு மாத்திரம்தான் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததா? அதற்கு முன்பதாக ஏறத்தாழ 10 ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களே, அவர்களுக்கெல்லாம் தேவனுடைய கிருபை கிடைக்கவில்லையா என்கிற கேள்வி நம்மிடத்திலே எழும்புகிறது. அந்த கேள்வி எழும்புவது நியாயம்தான். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி கிருபையை குறித்து நாம் முதலாவது பார்க்கிற இடம் அங்குதான். ஆனால் அதற்கு முன்பதாகவே கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யாருக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்ப்போமே. ஆனால் உடன்படிக்கையை யாருக்கு கொடுத்தாரோ, யாரிடத்திலே உடன்படிக்கையை செய்தாரோ அவர்களுக்கே கிருபையை கொடுத்தார். அப்படி பார்ப்போமே. ஆனால் முதலாவது உடன்படிக்கை யாரோடு செய்தார்? முதல் மனிதனாகிய ஆதாமோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையில் அவன் நிலைத்திருக்கவில்லை, உடன்படிக்கையை மீறினான் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நாம் ஏற்கனவே நாம் தியானித்திருக்கிறோம். ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி வைத்தேனோ என்று யோபு சொல்லுகிறதையும், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆதாமை போல உடன்படிக்கையை மீறினார்கள் என்று ஓசியா தீர்க்கதரிசி என்ற புத்தகத்தில் எழுதியிருப்பதையும் நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். அப்ப உடன்படிக்கையை ஆண்டவர் ஆதாமோடு செய்த போதிலும் அந்த உடன்படிக்கையை அவன் மீறினான். ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கையில் ஆதாம் நிலைத்து நிற்கவில்லை. சத்துருவானவன் ஆதாமையும் ஏவாளையும் சந்தித்து ஆண்டவர் விளக்கின அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கத்தக்கதாக அவர்களோடு அவன் பேசி அவர்களுடைய மனதை மயக்கினான். அவர்கள் அறியாமையினாலே பிசாசனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். இன்றைக்கும் ஏராளமான ஜனங்கள் வேத வசனத்தையும் தேவன் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையையும் அவர்கள் அறியாமல், தேவனுடைய கிருபையை உணராமல் அநேக நேரங்களிலே சத்துருவினுடைய சத்தத்துக்கு அவர்கள் செவி சாய்த்து விடுகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே,
ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார், அவருடைய கிருபையை ஏராளமாக தாராளமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக சத்ருவானவன் பொய்யான வார்த்தைகளை நம்மிடத்திலே கொடுக்கும் போது, தேவனுடைய வார்த்தையை மறந்துவிட்டு அல்லது தேவனை கனப்படுத்துவதை விட்டுவிட்டு சத்ருவின் வார்த்தைக்கு செவி சாய்த்து விடுகிறோம். முதல் மனிதனாகிய ஆதாம் செய்த மீறுதல் அதுதான். ஆண்டவர் மனிதனை உண்டாக்கும் போதே அவனை தேவ சாயலாகவே உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை ஆதாமை தேவ சாயலாகவே உண்டாக்கினார். அதை அறியாமல், நாம் என்ன சாயலிலே இருக்கிறோம் என்பதை உணராமல் சத்துருவின் வார்த்தைக்கு அவன் செவி சாய்த்து விட்டான். அவன் சொன்னான், இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்தால் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று ஒரு பொய்யான வார்த்தையை சொன்னான். அந்த வார்த்தையை அவர்கள் நம்பினார்கள். அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்தார்கள். அதுதான் ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் செய்த பாவம். அவர்கள் பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம், இன்றைக்கு இருக்கிற எந்த பாவத்தையும் ஆதாம் செய்யவில்லை. கொலை செய்யவில்லை, விபச்சாரம் பண்ணவில்லை, வேசித்தனம் பண்ணவில்லை, விக்கிரக ஆராதனை செய்யவில்லை. இன்றைக்கு இருக்கிற பாவங்களின் பட்டியலிலே எந்த பாவத்தையும் ஆதாம் செய்யவில்லை. அவன் செய்த ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை அவமதிக்கிறது போல அவன் அவமதித்து விட்டான். சத்ருவின் வார்த்தைக்கு அவன் செவி சாய்த்து விட்டான். அதுதான் அவன் செய்த மிகப்பெரிய காரியம். அதை செய்ததுனால அவனுடைய மீறுதல்கள் அநேகரை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. ஆதாம் ஒருவன் செய்த அந்த மீறுதலினாலே அநேகர் மரித்து போனார்கள், தேவ சாயலை இழந்து போனார்கள், ஆவிக்குரிய தன்மையை இழந்து போனார்கள். ஆவிக்குரியவர்களாய் வாழ வேண்டியவர்கள், தேவ சாயலிலே நிலைத்திருக்க வேண்டியவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் மாறி போனார்கள். மாம்சம் விரும்புகிறதை செய்ய ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் ஆதாமுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்து 930 வருஷம் வாழ்வதற்கு கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். 930 வருஷம் இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்தான். அதற்கு பின்பதாகத்தான் காயினை பெறுகிறான். அதற்கு பின்பதாக ஆபேலை பெற்றெடுக்கிறான். இந்த ரெண்டு குமாரர்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்கு முன்பதாகவே அவர்கள் அந்த பிசாசினுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து தங்களை நிர்வாணிகள் என்று உணர்ந்து அத்தி இலைகளை தைத்து அதை உடுத்தி கொண்டார்கள். ஆண்டவர் வந்து கேட்கிறார், ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று கேட்கும்போது, தேவரீர் உமக்கு பயந்து நான் ஒளித்துக் கொண்டேன் என்று சொல்லுகிறான். நான் நிர்வாணியாய் இருப்பதினாலே என்னை ஒளித்துக் கொண்டேன் என்று சொல்லுகிறான். நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தது யார் என்று ஆண்டவர் கேட்கும்போது அவன் பதில் சொல்லுகிறான், நீர் கொடுத்த ஏவாள் தான் இப்படி செய்து விட்டாள். ஏவாளை கேட்கும் போது சத்துரு என்னை வஞ்சித்து விட்டான். ஆண்டவர் அந்த நாளிலே ஒரு மிருகத்தை அடித்து அந்த மிருகத்தின் தோலை எடுத்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உடையாக கொடுத்தார். ஏதேன் தோட்டத்திலேயே ஒரு மிருகம் பலியிடப்பட்டது. இரண்டாம் உலகம், முதலாம் உலகம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாம் உலகம் ஆதாம் தொடங்கி நோவா வரைக்கும் அது முதலாம் உலகம். நோவாவுக்கு பின்பதாக நோவாவின் பிள்ளைகள் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இரண்டாவது உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இரண்டாவது உலகத்தில் என்ன நடக்கப் போகிறது என்கிறதை முதலாவது உலகத்திலேயே ஆண்டவர் காண்பித்து விட்டார். மோசேயின் காலத்திலே மனிதன் பாவம் செய்தால் பலி செலுத்த வேண்டும், பாவத்தை மூட வேண்டும். அதற்காக ஒரு பலி செலுத்துகிற ஒரு பிரமாணத்தை, நியாய பிரமாணத்தை கொண்டு வர போகிறார் என்பதை முந்திய உலகத்தில், பூர்வ உலகத்திலேயே ஏதேன் தோட்டத்திலேயே ஒரு மிருகத்தை அடித்து விட்டார். மிருகத்தை அடித்து அதன் தோலை எடுத்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உடையாய் கொடுத்தார். மோசேயின் காலத்தில் பாவத்திற்கு பலியாக செலுத்த போகிறோம், மிருகத்தை பலி கொடுக்க போகிறோம் என்பதை இரண்டாம் உலகத்திலே காண்பிப்பதற்காக முதலாவது உலகத்திலே அதை செய்ய வைத்தார். இப்பொழுது ஆதாம் ரெண்டு பிள்ளைகளை பெறுகிறான். முதலாவது காயின், இரண்டாவது ஆபேல். இந்த ஆபேல் காயின் இரண்டு பேரை பார்க்கிறோம். அவர்கள் ரெண்டு பேருமே ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வருகிறார்கள். காயின் என்று சொல்ல போனால் அவன் பொல்லாங்கினால் உண்டானவன் என்று 1 யோவான் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். அவன் பொல்லாங்கினால் உண்டானவன் என்று வாசிக்கிறோம்.
ஆனால் ஆதியாகமம் 4:1 ஏவாள் சொல்லுகிறாள், கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன் என்று சொல்லுகிறார். அதே அதிகாரம் 1 சொல்லுகிறது, ஆதாம் ஏவாளை அறிந்தான் என்று சொல்லுகிறார். அவன் தேவ சாயலை இழந்து மாம்ச சாயலுக்கு வந்துவிட்டான். அப்போது மனைவியோடு சேர்ந்து காயினை பெற்றான். அந்த காயின் சரீர பிரகாரமாக ஆதாமின் பிள்ளையாக இருந்தாலும் அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் பிசாசுக்குரியதாயிருந்தது, பொல்லாங்கனுக்குரியதாயிருந்தது. அதனாலே ஆண்டவர் அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆபேலை குறித்தோ அவன் நீதிமானாக விசுவாசம் உள்ளவனாக கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வரும்போது மேன்மையானதாக முதன்மையானதாக தேர்வு செய்து கொண்டு வருகிறான். ஆகவே ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அதனாலே காயின் எழும்பி ஆபேலை கொலை செய்தான் என்று வாசிக்கிறோம். முதலாவது கொலை அங்குதான் ஆரம்பிக்கிறது. இதை எதற்காக நாம் இதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம்? ஆபேலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக நான் காண்பிக்கிறேன், காயினை யூத மக்களுக்கு முன்னடையாளமாக காண்பிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி சிலுவையில் அறைந்து யூதர்கள் கொலை செய்ய போகிறார்கள் என்பதற்கு முன்னடையாளமாக இந்த காயின் ஆபேலை கொலை செய்தான். ஆபேல் அதற்கு இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தலாம், காயின் அதற்கு யூத மக்களை, யூத ஜனங்களை அடையாளப்படுத்தலாம். இது யூத ஜனங்கள் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். அதோடு கூட நின்று விடவில்லை, அதற்கு பின்பதாக காயின் தேவனுடைய சமூகத்தில் வந்து முறையிடுகிறான், நீர் எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகித்துக் கொள்ள முடியாது, என்னை காண்கிற எவனும் என்னை கொன்று போடுவானே என்று சொல்லி தேவ சமூகத்தில் வந்து காயின் பேசுகிறான். அப்போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். அவன் கொலை செய்திருந்த போதிலும் அவனை ஆண்டவர் நிர்மூலமாக்கவில்லை, அவனுக்கும் ஆண்டவர் கிருபை செய்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவனை நிர்மூலமாக்கவில்லை, அவனை தண்டிக்கவில்லை, அவனை அப்படியே விட்டு விட்டார். நான் உனக்கு அடையாளத்தை போடுகிறேன், உன்னை ஒருவனும் கொல்ல மாட்டான் என்று சொல்லி அவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். ஒரு கொலைகாரனை கூட ஆண்டவர் மன்னிக்கிறார். எவ்வளவு கருணை உள்ளவர், எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு கிருபை உள்ளவர் என்பதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நீங்களும் கூட சின்ன சின்ன பாவங்களை செய்திருக்கலாம், சில சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கலாம். இந்த காயினை போல ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். அதையெல்லாம் தேவ சமூகத்தில் விட்டுவிடுங்கள். அவர் கிருபை செய்ய விரும்புகிற தேவன், அவரிடத்துல கிருபை பரிபூர்ணமாய் இருக்கிறது, ஏராளமாய் தாராளமாய் இருக்கிறது. எனவே நீங்கள் உங்கள் பாவங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு அதை விட்டுவிட்டு தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும் என்று மிகவும் அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறேன். நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் தயவு பெருத்தவர். உங்கள் பாவங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் மன்னித்து உங்களை அரவணைத்துக் கொள்வதற்கு அவர் போதுமானவர். சிலுவையில் ஏற்கனவே இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மனிதர்களுடைய பாவங்களை அவர் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். இனி ஒரு முறை அவர் பலியாக வந்து பலியிட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருடைய பாவத்தையும் அவர் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆபேல் இயேசுவுக்கு முன்னடையாளமானவன், காயின் யூத மக்களுக்கு முன்னடையாளமானவன். இயேசுவை கொலை செய்து விட்டார்கள், ஆபேலை கொலை செய்து விட்டார். அதற்கு பின்பதாக ஏனோக்கு என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவனை குறித்து நாம் ஏற்கனவே தியானித்து இருக்கிறோம். அவன் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தவன், இரண்டாவது வருகையை குறித்து ஜனங்களுக்கு அறிவித்தவன், முன்னறிவித்தவன், ஏராளமான ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தவன் தான் இந்த ஏனோக்கு. இந்த ஏனோக்கு புறஜாதி மக்களுக்கு அடையாளமாய் இருக்கிறான், புறஜாதி மக்கள், அந்த மக்களுக்கு அடையாளமாய் இருக்கிறவன் ஏனோக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூத மக்களை தெரிந்து கொண்டு யூதருடைய வழியில் தான் வந்தார்.
சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்தார்கள். அவர்கள் புறக்கணித்ததுனாலே புறஜாதிகளை கர்த்தர் தேர்ந்தெடுத்து அவர்களை ரட்சித்து அவர்களை மனவாட்டியாக தேர்வு செய்தார். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து காணப்படாமல் போனான். அதுபோலதான் புறஜாதி ஜனங்களாகிய நாமும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். நாம் மரணத்தை காணாமலேயே எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். மத்திய ஆகாயத்திலே நமக்கு ஆண்டவரோடு கூட விவாகம் நடக்க இருக்கிறது. இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏனோக்கு பின்பதாக நோவா என்கிற ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அந்த நோவா யாருக்கு அடையாளம் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளம். புறஜாதியாருடைய காலம் நிறைவேறின பின்பு யூதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். யூதர்களையும் ஆண்டவர் கிருபையினாலே திரும்பவும் அவர்களை தன்னண்டையிலே சேர்த்துக் கொள்ளுவார். இன்றைக்கு யூத ஜனங்கள் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவை மேசியா என்று ஒத்துக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் மேசியா வருவார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இயேசுதான் மேசியா என்று அவர்கள் இன்னும் அங்கீகரிக்கவில்லை. புறஜாதியாருடைய காலம் நிறைவேறின பின்பு புறஜாதி மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள் மத்திய ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு யூதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். யூதர்கள் அவரை அங்கீகரித்து அவரை பிரதான ஆசாரியராக ஏற்றுக்கொள்வார்கள். அதன் பின்பதாக இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. இந்த உலகம் அக்கினி கிரையாக வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் நியாய தீர்ப்பு இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு வரும்போது நோவாவும் அவனுடைய குடும்பமும் காக்கப்பட்டது போல தேவ பக்தியாய் நடந்த யூத மக்கள், கைவிடப்பட்ட மக்கள், வருகையில கைவிடப்பட்ட மக்கள், யூத ஜனங்கள் எல்லாரும் தேவ பக்தியாய் நடந்ததுனாலே அவர்கள் எல்லாரும் காக்கப்படுவார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் வருகிறார். அவர் வருகையில நீங்களும் நானும் கைவிடப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது மிக மிக அவசியம். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தையை யார் யார் செவி கொடுத்து கேட்டார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் எங்களை போல மாம்சத்தில் வெளிப்பட்டு எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய நோய்கள், எங்களுடைய துக்கங்கள், எங்களுடைய பாடுகள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்ததற்காக மனதாரவுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறபடி நீர் எங்களுக்காக இரத்தத்தை சிந்தினீர். எங்களுக்காக கீழ்ப்படிந்தவராக, சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக சிலுவையில் தொங்கி மரித்தீர். உம்முடைய கிருபையினாலே எங்களை ரட்சித்தீர். கிருபையினாலே, விசுவாசத்தினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பை நாங்கள் முடிவு பரியந்தம் காத்து கொண்டு நித்தியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள, வாக்கு தத்துவத்தின்படி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் குறைவுகளோடு இருக்கலாம், தேவைகளோடு இருக்கலாம், பலவிதமான காரியங்களுக்காக தேவன் இதை எனக்கு இதை செய்ய மாட்டாரா என்கிற எதிர்பார்ப்போடு கூட இருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஒரு விசை நம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி பார்க்கிறேன். என்னென்ன காரியங்களுக்காக இவர்கள் உம்மிடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. இவர்கள் வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுகளை கர்த்தர் எடுத்து போடுவீராக. இவர்கள் விரும்புகிற வாழ்க்கை இவர்களுடைய மன விருப்பத்தின்படி அமைவதாக. கர்த்தர் இந்த வேளையை நீர் ஆசீர்வதித்து தாரும். இந்த வார்த்தையை கேட்ட அத்தனை ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.